ஒரு ஆசிரியர் ஒரு ஜனாதிபதியானார் ஆனால் ஜனாதிபதி ஒரு ஆசிரியர் ஆனார் ஆசிரியர் ஜனாதிபதியான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை நாம் பார்த்து அவரது உன்னத கருத்துக்களை ஆசிரியர் சமூகம் உள்வாங்கி இன்றைக்கு இந்தியா ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களது மேலோங்கிய ஒரு கருத்துக்களும் காரணம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்து சயின்டிஸ்டாக இருந்து ஆசிரியராக மாறியவர் கிட்டத்தட்ட இந்த உலகத்திலேயே இரண்டரை கோடி மாணவர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவர்களை உறுதிமொழி எடுக்க வைத்த ஒரே ஆசிரியர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நீங்கள் எத்தனை பேர் அவரை பார்த்துருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க மீட் பண்ணியிருப்பீங்க இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க செட்டன்லி அவரது கருத்துக்கள் ஆசிரியரது ஒரு சிறந்த ஆசிரியர் என்பவர் ஒரு சாதாரண மாணவனை ஒரு அறிவார்ந்த மாணவனாக என்றைக்கு மாற்றுகிறாரோ அன்றுதான் அவர் சிறந்த ஆசிரியர் என்று சொல்லப்படுகிறார் என்று சொல்வார் பெஸ்டாலஜி என்ற கிரேக் ஆசிரியர் சொன்னார் கிவ் மி எ சைல்டு ஃபார் செவன் இயர்ஸ் ஆஃப்டர் தட் நோ டெவில் ஆர் காட் கேன் சேஞ்ச் மை சைல்டு தட் இஸ் த பவர் ஆஃப் மை டீச்சிங் என்று சொன்னார் ஒரு குழந்தையை எனக்கு கொடுங்கள் ஏழு வருடத்திற்கு அந்த ஏழு வருடத்தில் எனது ஏழு வருட கல்விக்கு பின்பாக அவனை ஒரு கடவுளாலோ ஒரு சாத்தானாலோ அவனை மாற்ற முடியாது அதுதான் என்னுடைய கல்வியினுடைய சக்தி என்று சொன்னார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சக்தியோடு ஒரு வல்லமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியப் பெருமக்கள் என்றைக்கு ஒரு மாணவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இன்றைக்கு வலிநாயகம் சார் சொன்னார் அவர் ராம்பாபு மற்ற பேசிய அத்தனை பேரும் சொன்னாங்க எப்படி வந்து ஒரு ஆசிரியர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் அந்த மாணவனது வாழ்க்கையின் கடைசி காலம் மட்டும் அந்த ஆசிரியரது தாக்கம் அந்த மாணவனுக்கு இருக்கும் அவன் கடைசி வெற்றி கூட அவன் கடைசி லட்சியம் கூட கடைசி சிகரம் ஏறும்போது கூட அந்த ஆசிரியர் அவனோடு பயணப்படுகிற கூடிய சூழல் ஏற்படும் எனவே அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பைரிங் டீச்சராகத்தான் அந்த ஆசிரியரை நான் பார்க்குறேன் நேற்று வந்து ஒரு ஏஐசிடி ஒரு கன்னியாகுமரியில் நேற்று ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் ஏஐசிடி டெக்னிக்கல் எஜுகேஷனுடைய இனிஷியேட்டிவ்ஸ்க்கு ஒரு ஷாப் அதில் இருந்தேன் அதில் வந்திருந்த ஏஐசிடி வைஸ் சேர்மன் ஒரு ஒரு சம்பவத்தை சொன்னார் அது இங்கே வந்து நல்லா அப்ராப்ரியேட்டாக இருக்குன்றதுனால அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவர்கிட்ட அவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனால் ஒரு நாள் ஒரு பக்கத்து வீட்டுக்கார் வந்து நான் ஒரு வாரம் வெளியூர் போகிறேன் என்னுடைய இந்த நாய்க்குட்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் பார்த்துக்க முடியுமான்னு கேட்டிருக்கார் அவர் சரி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கார் நான் இது வரைக்கும் நாய் வளர்த்ததில்ல இல்லை நான் சொல்கிற மட்டும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவர் போயிட்டார் போன உடனே போனதுலேருந்து எவரி ஒன் ஹவர் அவருக்கு வந்து ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு நாய் சாப்பிட்டுச்சா நாய் டீ குடிச்சிச்சா பால் குடிச்சிச்சா நாய் படுத்திருக்கா எந்திரிச்சிருக்கா நாயை வெளியே கூட்டு போனீங்களா அதுக்கு நல்ல உணவு கொடுத்தீங்களா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வட்டம் ஒரு கால் வந்துகிட்டே இருக்கு இப்படி ஒரு நாய் குட்டியை ஒரு தன் குழந்தை மாதிரி வளர்க்கக்கூடிய அந்த நாய் நாய்க்குட்டியை பற்றி ஒரு வீட்டில் ஒரு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு போய் ஒரு வாரம் இருந்து அந்த ஒரு வாரத்தில் பத்து வட்டம் ஃபோன் பண்ணி கேட்டு இருக்கக்கூடிய சூழல் எனக்கு இருக்குது ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸை கொண்டாந்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவங்க ஃபோன் பண்ணி கேட்டதே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸை கொண்டாந்து நம்மகிட்ட விட்டுட்டு குவார்டர்லி எக்ஸாமுக்கு ரெவியூ மீட்டிங் வாங்கினா மட்டும்தான் வருவாங்க அதுக்கு வர்றது இல்லையா அப்போ பெற்றோர் ஆசிரியர் கழகம் மீட்டிங் கூப்பிட்டா மட்டும்தான் வருவாங்க இப்படிப்பட்ட சூழலில் அதை வந்து பிள்ளைகள் மேலே அக்கறை இல்லைன்றதுக்காக நம்ம பார்க்கக்கூடாது ஆனால் அந்த பிள்ளைகளை நம்ம மேலே வச்சுருக்க ஆசிரியர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையினால் எந்த கேள்வியுமே கேட்காமல் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னார் அதாவது அந்த நாய்க்குட்டிக்கு இப்படி ஒழுங்காக பார்த்துக்குவாங்களா இல்லையா தண்ணி சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது தன் குழந்தைங்களை பெற்ற குழந்தைங்களை ஆசிரியர்கள கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டு ஒரு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனால் கூட என்னென்னு கூட கேட்காமல் போகிறது காரணம் பெற்றோர்களுக்கு அக்கறை என்றல்ல ஆனால் அவர்கள் ஆசிரியர்கள் மேல் வைத்த நம்பிக்கை தான் அதற்கு காரணம் என்று சொன்னார் அப்போ அந்த நம்பிக்கை நம்பிக்கை தான் எண்ணங்களாக மாறுகிறது எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது வார்த்தைகள் தான் நம் செயல்களை தீர்மானிக்கிறது நம் செயல்கள் தான் நமக்கு பழக்க வழக்கங்களாக மாறுகிறது அந்த பழக்க தான் நமக்கு மதிப்பை கொடுக்கிறது அந்த மதிப்பு தான் நம் தலைவிதியை நிர்ணயிக்கிறது தன் மகனது தன் மகளது தலைவிதியை நிர்ணயிப்பவர்கள் ஆசிரியர்கள் என்ற நம்பிக்கை ஒன்று தான் இந்த என்டையர் பெற்றோர்களது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பதால் மட்டும்தான் இன்றைக்கு உங்கள் மிகச்சிறந்த கல்விமான்களை நீங்கள் உருவாக்க முடிகிறது ஆனால் உங்களுக்கு இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை எக்கச்சக்கமான இஷ்யூஸ் பயனை ஒன்றும் செய்யக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாது எங்கே நான் சின்ன பிள்ளையில் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் தமிழையாக இருந்தார் சரான்னு ஒரு ஆசிரியர் நல்லா வேஸ்ட்டு கட்டி நல்லா அருமையாக தமிழ் சொல்லித்தருவார் டெய் போய் அந்த கம்பை பிடிச்சி பெரம்பை பிடிங்கிட்டு வா அப்படின்னு எடுத்துட்டு வான்னு போய்க்கு இருக்கும் ஸ்கூல் காம்பவுண்டு பக்கத்தில் குடிச்சிட்டு வருவோம் வந்து கையை நீட்டிட்டு அடித்தார்னா நடுவில் கம்பை பெரம்பை நடுவில் பிடிச்சிக்குவார் நடுவில் பிடிச்சிட்டு அடித்தாருன்னா ஒரு அடி நம்ம கையில் விடுவோம் அடுத்தடி அவர் கையில் விடு அப்போ அடிப்பது என்பது குழந்தையை தண்டிப்பது என்பது அல்ல உன்னைய அடித்து திருத்த வேண்டிய நிலையில் நானும் இருக்கிறேன் அப்படின்னு நீ தனக்குத்தானே தண்டனை விடுத்த கொள்ளக்கூடியதான் ஆசிரியர்கள் இருந்தாங்க அப்போ அப்படி அடித் அதாவது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் விளையாது அப்போ அவனை எந்த இடத்துல கரெக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும் அது அன்பால் கரெக்ட் பண்ணணும் இப்போ சொல்கிறாங்க நீங்கள் அன்பால் கரெக்ட் பண்ணணும் எதுவும் கேட்காத சொல்லிட்டு டீச்சர் ஏதாவது சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நம்பரை வேறு கொடுத்துட்றான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் டக்குன்னு இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணி டீச்சர் என்னை ஹராஸ் பண்ணுறாருன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறான் இப்போ என்ன அந்த மாணவன் என்றைக்குமே ஒரு பெற்றோர்கள் பெற்றோர்களாக இருந்துக்கட்டும் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு மாணவனை கண்டித்தார்கள் என்று சொன்னால் அந்த மாணவன் மேல் உள்ள அக்கறை அந்த மாணவனை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா இது தருதலை எதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி உதவி விட்டுறதுக்காக அர்த்தம் ஸோ அப்போ கண்டுக்க கண் கண்டுகொள்ளப்பட வேண்டியவர்களாக மாணவர்கள் இருந்தால் மட்டுமே அவர்கள் செதுக்கப்பட்ட சிற்பங்களாக மாறுவார்கள் கண்டுகொள்ளப்படாத கற்க கற்கள் என்றைக்கும் மிதிகளாகத்தான் கல்லாகத்தான் சிற்பங்களாக மாறுவதற்கு சான்ஸே கிடையாது எனவே அப்படிப்பட்ட சிற்பங்களை கல்லை உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த கல்லை சிற்பங்களாக செதுக்கி தேவையில்லாதவற்றையெல்லாம் நீக்கி ஒரு அழகான சிற்பமாக வடிவமைக்கக்கூடிய பொறுப்பில் உள்ள ஆசிரியப் தான் இந்த கல்வி இந்த இந்தியா ஒரு அறிவார்ந்த சமூகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஆதார சுருதியாக அவர்கள் இருக்கிறார்கள் எனவே ஆசிரிய பெருமக்களது சேவை அவர்களது பணி ஆசிரிய பணி என்பது அறப்பணி அந்த அறப்பணியை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அத்தனை பேரும் தலைவர்களாக அப்துல்கலாம் பார்த்தார் தலைவர்கள் என்று சொன்னால் என்ன கொடுகொடு என்று கேட்பான் குழந்தை எனக்கு தெரியும் என்னால் முடியும் என்று சொல்பவன் இளைஞன் நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் என்று சொல்பவன் சாதாரண மனிதன் அல்ல அவன் சிறந்த மனிதன் என் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எவன் ஒருவன் கேட்கிறானோ அவன் தான் தலைவன் என்று சொன்னார் இருக்கலாம் அப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை ஒருவன் கேட்கக்கூடிய நிலையிலே நீங்கள் என்றைக்கு இந்த மாணவர்களை உருவாக்குகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் தலைவர்களை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் வெறும் மாணவர்களை உருவாக்கவில்லை நீங்கள் தலைவர்களை உருவாக்குகிறீர்கள் தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலில் தலைவர்களாக இருக்க வேண்டும் அப்போ அந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய நிலையிலே தான் நான் ஆசிரியரை பார்க்கிறேன் நண்பர்களே அது மட்டுமல்ல கல்வி கூடம் என்பது கற்றலின் கேட்டலே என்று கேட்டலின் பார்த்தலே என்று பார்த்தலின் பகிர்ந்தலே என்று கற்க வேண்டும் கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் பகிர வேண்டும் இந்த நாளும் ஒரு பள்ளியில் நடந்துச்சுன்னா அந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளி அந்த பள்ளி தான் மிகச்சிறந்த பள்ளி அப்போ கற்கக்கூடிய நிலையிலே மாணவர்களுக்கு கற்பித்தல் இருக்க வேண்டும் மாணவர்கள் உங்களை கேள்வி கேட்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் கேள்வி கேட்டால் மட்டும் போதாது கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையை நீங்கள் பள்ளிக்கூடத்திலே ஏற்படுத்த வேண்டும் இந்த நான்கு நடக்கணும் நடந்தால் மட்டும்தான் அந்த பள்ளி சிறந்த பள்ளியாக இருக்கும் என்ற நிலையிலே இது பள்ளியை பொறுத்த வரைக்கும் மாணவனை பொறுத்த வரைக்கும் எந்த மாணவன் ஒரு மாணவன் ஒரு தலை சிறந்த மாணவனாக வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாணவன் ஒழுக்கமான மாணவனாக வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாணவன் லட்சிய லட்சியங்களை கொண்ட மாணவனாக வர வேண்டும் என்று சொன்னால் மூன்றே மூன்று பேரால் தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் ஒன்று ஃபாதர் மதர் வெறும் ஃபாதர் மதர் அல்ல ஃபாதர் மதர் இன் அ ஸ்பிரிச்சுவல் என்வெர்மெண்ட் ஒரு ஆன்மீகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் அவர்களால் தான் அந்த மாணவன் ஒரு தலைசிறந்த சிறந்த மாணவனாக ஆக முடியும் அது மட்டுமல்ல ஆரம்ப பள்ளி கல்வி ஆசிரியர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் இப்போ ஆரம்ப பள்ளி ஆசிரியர் ஒரு மாணவனை சரியான மாணவனாக வளர்த்தால் மட்டுமே அந்த மாணவன் ஒரு தலை சிறந்த மாணவனாக ஆக முடியும் இப்போ அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சேலஞ்ச் இன்றைக்கி என்ன சேலஞ்ச் இந்தியாவில் வெறும் பள்ளி மாணவனை உருவாக்கி ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஆக்குவதே மிகப்பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு நீட்டு மிகப்பெரிய டிஸ்கஷன் அதுக்குள்ளே போனால் ரொம்ப நேரம் ஆயிரும் அது வேணாம் அப்போ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னானே அது ஒரு சேலஞ்சு இன்றைக்கி அப்போ இந்த சேலஞ்சை தாண்டி ஒருவன் இன்றைக்கு உலகளாவிய அளவில் இன்றைக்கு உலகத்தோடு போட்டி போடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு எஜுகேஷனிஸ்ட் ஒரு மிகச்சிறந்த ஒரு நாலேஜ் நாலேஜ் ஸ்கில்டு பர்சனை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம உருவாக்கக்கூடிய மாணவன் இன்றைக்கு உலகமயமாக்கலுக்கு பின்பாக இன்றைக்கு வெளிநாடுகளிலே வளர்ந்த நாடுகளிலே உருவாகக்கூடிய எந்த டெக்னாலஜியும் இன்றைக்கு முதலிலே இங்கே வருகிறது இன்றைக்கு எல்லாமே ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு அறிவை பயன்படுத்தக்கூடிய நிலையிலே உடல் உழைப்பை அல்ல அறிவை பயன்படுத்தி நமது வாழ்க்கையை செரிமைப்படுத்தி செம்மைப்படுத்தக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அத்துணை தொழில்களும் மாறிக்கொண்டு வர வர வருகிறது அப்போ அந்த அறிவை பயன்படுத்தி அந்த மாணவன் போட்டி போட வேண்டும் என்று சொன்னால் அந்த மாணவன் சென்னையிலே படிக்கிற மாணவன் ஹைதராபாத்தில் படிக்கிற மாணவனுக்கு போட்டி அல்ல ஹைதராபாத்தில் படிக்கிற மாணவன் டெல்லியிலே படிக்கிற மாணவனுக்கு போட்டி அல்ல இந்த சென்னையிலே சரி தூத்துக்குடியிலும் சரி கன்னியாகுமரியிலும் சரி தேனியிலே படிக்கக்கூடிய மாணவன் உலகத்திலே எந்த மூலையில் எந்த வளர்ந்த நாடுகளிலே எந்த மூலையிலே படிக்கக்கூடிய எந்த மாணவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு போட்டி என்ற நிலையிலே நீங்கள் மாணவர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் கடந்த பதினைந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் அன்றைக்கு அவர் நம்மிடம் இல்லை எண்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் அன்று அவர் டெல்லியிலே இருந்தார் அவரை சந்தித்து சார் உங்களுக்கு எண்பத்தி மூன்று வயது ஆகிவிட்டது உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் என்று சொல்லி பூங்கொத்து கொடுத்து காலிலே விழுந்து ஆசிர்வாதம் கேட்டேன் அவர் எனக்கு காதல் ஆ தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொன்னார் இவர் ஃபன்னிகை என்னை என்ன எண்பத்தி வந்து எண்பத்தி ஐந்து வயது கிழவன் என்றா சொல்கிறா என்று கேட்டார் எண்பத்தி மூன்று வயது கிழவன் என்றா சொல்கிறா என்று கேட்டார் எஸ் சார் யூ ஆல்ரெடி ஆர்பிட்டட் எயிட்டி த்ரீ டைம்ஸ் எயிட்டி டூ டைம்ஸ் அரவுண்ட் த சன் நவ் யூ ஆர் என்ட்ரிங் டு எயிட்டி தேர்ட் ஆர்பிட் தட் மீன்ஸ் யூர் எயிட்டி டூ இயர்ஸ் ஓல்டு நோ ஐ ஆம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எங்கே ஃபோர் என்று சொன்னார் எப்படி சார் என்று கேட்டேன் அவர் சொன்னார் நான் ராமேஸ்வர தீவில் ஆவுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் என்ற மீன்பிடி படகுட்டும் தொழிலாளிக்கும் ஆயிசம் என்ற தாய்க்கும் பிறந்த ஏழாவது மகன் என் சகோதர சகோதரர்கள் என்னை ஒரு நாளும் அப்துல் கலாம்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்லை கலாம் கலாம் தான் கூப்பிடுவாங்க நான் டிஆர்டிஓலையும் இஸ்ரோவிலையும் நான் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணுறதுலேருந்து என் நண்பர்களும் சக விஞ்ஞானிகளும் என்னை மிஸ்டர் கலாம் மிஸ்டர் கலாம் என்று தான் கூப்பிடுவார் இல்லையோ ஒரு நாளும் அப்துல் கலாம்னு கூப்பிட்டது கிடையாது ஆனால் என்னைக்கு இந்தியாவின் முதல் ராக்கெட்டான எஸ்எல்வி திரி ராக்கெட்டை இந்தியாவிலேயே வடிவமைத்து அதை இந்தியாவிலே டிசைன் பண்ணி விண்ணிலே வெற்றிகரமாக ஏவி ரோகிணி செயற்கைக்கோளை நிலைநிறுத்தினோம் அன்றுதான் இந்தியா என்னை பாராட்டியது அப்துல்கலாம் சாதனை என்று இந்த உலகம் கேட்டது யார் இந்த அப்துல் கலாம் என்று எனவே நான் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அல்ல அப்துல்கலாம் என்ற நான் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எனவே என் வயது முப்பத்தி ஐந்து என்று சொன்னார் நண்பர்களே நமது பிறப்பு வேண்டுமானால் ஒரு நிகழ்வாக இருக்கலாம் நமது வாழ்க்கை ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறார் நண்பர்களே உங்கள் குழந்தைகளை கனவுகள் காண சொல்லுங்கள் உறக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்ன அந்த கனவு நாயகனது வரிகளை வைர வரிகளுக்கு இணங்க உங்கள் குழந்தைகளுக்கு கனவுகளை கற்றுக் கொடுங்கள் அந்த கனவு லட்சியமாக மாறுவதற்கு அவர்களுக்கு அறிவார்ந்த வகையிலே உங்களுக்கு உதவுங்கள் அறிவையும் மதிநுட்பத்தையும் பயன்படுத்தி அந்த கனவுகள் லட்சியங்களாக மாற்றுங்கள் அந்த லட்சியங்களை வென்றெடுப்பதற்கு நீங்கள் அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்கள் அந்த லட்சிய சிகரத்தை என்று அவன் அடைகிறானோ அவன் வெற்றி வெற்றி பெறுகிறான் தோல்விகள் என்பது இடைப்புள்ளிகள் வெற்றி என்பது இறுதிப்புள்ளி வெற்றி என்ற இறுதிப்புள்ளியை தோல்விகள் என்ற இடைப்புள்ளிகளை தாண்டாமல் அந்த இறுதிப்புள்ளியை அடைய முடியாது என்ற தத்துவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் கண்டிப்பாக அவன் லட்சிய சிகரத்தை அடைவான் ஆனால் அந்த லட்சிய சிகரத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டுமா அவனுக்கு அன்பை கற்றுக் கொடுங்கள் பண்பை கற்றுக் கொடுங்கள் அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய நேர்மையை கற்றுக் கொடுங்கள் நேர்மையாக உழைத்து நேர்மையாக வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை அவனுள் விதையுங்கள் என்று சொல்லி எனக்கு கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்